ஹாய், வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கார கொழுக்கட்டு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது நம்ம இது ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி நல்லா கழுவி 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம நார்மலாக கொழுக்கட்டை பண்ணும்போது ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா அதை வந்து தண்ணி வடித்து ஒரு துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும்போது நம்ம பொடி பண்ணிப்போம். பட் இதில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட்டெல்லாம் பண்ண வேண்டாம். துணியில் அப்படியே தண்ணி நல்லா 3 ஹவருக்கு அப்புறமா தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறமா ஒரு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனாக பொடி பண்ணக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சம் தேங்காய் அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல இந்த மாவு அதில் சேர்த்து 1-2 நிமிஷம் சிம்மில் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் நல்ல சூடான தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா ஓவல் ஷேப், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு, அந்த ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் நல்லா அந்த கொழுக்கட்டையை பிடிச்சு இட்லி பாட் வந்து நல்லா தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அந்த பிளேட்டில் நம்ம இந்த உருண்டை பண்ணியிருக்கிறோம்ல உப்பு உருண்டை மாதிரி அதை வந்து போட்டு 1-15 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டீம்லே குக் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம வந்து டோட்டலாக இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஸ்பைஸியான, நடு நடுவில் இந்த கோகனட் வந்து பைட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். இது எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கார சட்னி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லோருமே ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.